சோறு போகிறதவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் விஷால் வெங்கட் அவருடைய டைரக்ஷனில் ஒரு தமிழ் ஃபிலிமாக ரிலீஸ் ஆன சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில நேரங்களில் சில மனிதர்கள், இது ஒரு ஹைப்பர்லிங்க் மூவி. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹைப்பர்லிங்க் மூவிஸ் நம்ம வந்து விமர்சனம் பண்ணியிருக்கோம். குறிப்பாக வந்து G5 ரிலீஸ் ஆன ஒரு ஹைப்பர்லிங்க் மூவி, குறிப்பாக வந்து வெங்கட் பிரபு, பிரேம்ஜி இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்துடைய விமர்சனத்தையும் வந்து நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். சிம்பு தேவனுடைய இயக்கத்தில் வெளிவந்த அந்த படத்துடைய விமர்சனத்தையும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஹைப்பர் லிங்க்னால் என்ன அப்படிங்கிறது நான் அதிலே சொல்லியிருப்பேன். அதாவது வெவ்வேறு குணாதிசயங்கள் கொண்ட வெவ்வேறு கேரக்டர்ஸ் இருப்பாங்க, பட் அவங்களுடைய கதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒருத்தருடைய கதையும் ஏதோ ஒரு இடத்துல வந்து இணைஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கே தெரியாமல் இன்னொருத்தவங்களோட கதை அவங்களுடைய வாழ்க்கையில் இணைஞ்சிருக்கும். இதுதான் வந்து ஹைப்பர் லிங்க் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பேஸ் பண்ணி அதை வச்சு உருவாக்கப்பட்ட மற்றும் ஒரு கதை தான் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற படத்துடைய கதை. இதில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க. அசோக் செல்வனாக இருக்கட்டும், நாசர் சாராகட்டும், கே எஸ் ரவிக்குமார் இருக்கட்டும், ரித்திகாவாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து உணர்ந்து நடிச்சிருக்காங்க. என்ன தான் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நம்மளுடைய பொறுமையை சோதித்தாலும் செகண்ட் ஆஃப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே கதையை நகர்த்துறதுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. அண்ட் படம் முடியும் போதும் ஓகே இந்த படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது, இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சுறாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த ஹைப்பர் லிங்கை வந்து ரொம்பவே அழகாக வந்து நரேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற படம் ஃப்ரீயாக வந்து தியேட்டர்ஸில் போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஸோ 4 ஷோஸும் ஓடுது. பட் 50% ஆக்குபென்சியில், ஸோ இந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தேட்டருக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை எந்த வகையிலையும் இந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. போய் பாருங்கள். மேற்கொண்டு எங்கள் சேனலுடைய எல்லா விமர்சனம் நீங்கள் பார்க்க முடியுங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.